நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட எபிசோட் 21 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூணு பொண்ணுங்க நம்ம ஷாம் வீட்டு வாசலை நின்னுட்டு ஷாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, ஷாம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்டர்வியூக்காக ஆள் எடுக்கிறேன்னு மெயில் பண்ணிருப்பான் இல்லையா, சோ அதுக்காக இன்னைக்கு தானே இன்டர்வியூன்னு சொல்லிருந்தீங்க, அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷாம் தான் லவ் ஃபெயிலியர் ஆனதுல ரொம்ப அப்செட்டா இருக்கல, அதனால எனக்கு மனசு சரியில்லை, நான் அப்படி மெயில் பண்ணிருந்தேனா எனக்கு ஞாபகம் இல்ல, இன்னொரு நாள் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், இப்ப எந்த இன்டர்வியூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு விட்டுறான். எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டாங்க, ஆனா ஒரு பொண்ணு மட்டும் திமிரத்தனமா நம்ம ஷாமுக்கு தெரியாம கேட்டை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துடுறா. ஷாம பார்த்ததும் இவ எவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்னு ஷாமோட அழகுல மயங்கிடுறா. அவ பாட்டுக்கு தடப்பட தடப்படன்னு பின் கேட்டுவாலே உள்ள வந்துட்டு, என் பேரு இது, நான் வந்து இந்த படிச்சிருக்கேன், நான் இந்த காலேஜ் படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு ஜாதகம்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம கண்ணாடி பையனை தான் காட்டுறாங்க. தேவா ஏதோ கோவத்துல இருக்கான், அப்செட்டா இருக்கான், பட் அவன் உயிருக்கு ஆபத்து. இப்போதைக்கு சீக்கிரம் பர்டனை கண்டுபிடி, அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி ஆகணும், இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேவாக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஏஞ்சல். அப்படி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஏஞ்சலுக்கு கால் பண்றா. தேவா கிட்ட இப்ப பேசுறது இல்லையா, கண்ணாடி பையன் கூட கூட ஸ்டே பண்றது இல்லையாமே, தனியாவ ஸ்டே பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் என்ன தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணின்றா. நம்மளாலதான் தேவாவும் அவளு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு பூங்குழலி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல திரும்ப ஒரு டைம் நம்ம ஷாம் பூங்குழலி கிட்ட பேசி பாக்கலாம் அப்படின்னு ஒரு காஃபி ஷாப்க்கு வந்து பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத வெளியில நின்று அந்த புது பொண்ணு இருக்கா, நம்ம ஷாமோட அசிஸ்டன்ட், அந்த பொண்ணு வேலைக்கு எடுத்திருப்பான், அதனால ஷாம் எங்க போறானோ பின்னாடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பாத்துட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாகுது, ஆனாலும் வெளியில காட்டிக்க மாட்டா. இப்ப பூங்குழலி சொல்றா, எங்க பாரு ஷாம், நான் முன்னாடி சொன்னதான் இப்பயும் சொல்றேன், எனக்கு உன் மேல நிஜமாலுமே ஹார்மோன் வரவே இல்லை, ஹார்ட் பீட் துடிக்கவும் இல்லை, ஆனா உன் கூட இருக்கப்ப நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சாரி ஷாம், நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இவ பேசுறத நம்ம ஷாமும் புரிஞ்சுக்கிறான். இந்த நேரம் கரெக்டா வெளியில நின்றுட்டு இருக்க அந்த பொண்ணை பாத்துறான். இந்த பொண்ணு அசிஸ்டன்ட், நான் புதுசா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லா அட்டாச் ஆயிடுச்சு. ஆனா இங்க ஷாம் ஹீரோயின் பேசினதை நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் சரியான டயர்ட்ல சாப்பிடாம கூட தூங்கிடுறா. அப்படி அவ பக்கத்துல வந்து படுத்துட்டு தேவா இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு அவளோட அழக ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். இப்ப மெதுவா இவ்வளவு எழுப்பணும்ல, நைட்டு டின்னர் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லவும் எனக்கு வேணும் நூடுல்ஸ் நூடுல்ஸ் சொல்லிட்டு முழிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவ கியூட்டா சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டு இருக்கத நம்ம தீவா பாத்துட்டே இருக்கான். எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்றான். இப்போ உடனே இந்த சாப்பிடு அப்படின்னு அந்த பாக்ஸ குடுக்கறா. இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் சாப்பிடறத அப்படியே கிஸ் பண்ணிடுறான். வாயோட வாயா தேவா பிடிக்கி சாப்பிட்டு இருக்கான். நம்ம பூங்குழலிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்படியே இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம கண்ணாடி பையன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். என்ன அப்படின்னா, அந்த அங்கிள் கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸோட காப்பிரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம தேவாவோட அப்பா பேர்ல இருக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டு வேகமா நம்ம ஏஞ்சல் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். ஏஞ்சலுக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்பனா தேவாவோட அப்பாவுக்கும் இந்த பாக்ஸுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம தேவா கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க நேரம் இங்க நம்ம தேவா அங்கிள் கிட்ட இருந்து அந்த பாக்ஸ திருடுறதுக்கு மனசு இல்லாம அங்கிள் எப்படியாவது தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபிளைட் டிக்கெட் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் இந்த பாஸ் லேடிக்கு தெரிஞ்சு தேவா நமக்கு துரோகம் பண்றானா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க. கண்ணாடி பையன் வேக வேகமா வீட்டுக்கு வந்து கேக்குறான். பூங்குழில சொல்றா, இப்பதான் அங்கிள் ஏர்போர்ட் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றா. எப்படியும் நம்ம ஹீரோவை வேக வேகமா ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனாளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் கால் எடுக்கிறான். அங்கிள் ஏர்போர்ட்ல விட்டுறாத, அந்த பாக்ஸோட காப்பிரைட்ஸ் உங்க அப்பா பேர்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஏஞ்சல் சொல்றா. இது கேட்டது இவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இவருக்கும் அப்பாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேரு காரை யாரும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அந்த பாஸ் லேடியோட ஆளுங்க தான். உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு வேக வேகமா திரும்ப நம்ம ஹீரோ அங்கிள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கரெக்டா அங்கிள வீட்டுல விட்டுட்டு திரும்புறான். பாஸ் லேடியோட ஆளுங்க நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சிடுறாங்க. தர தரன்னு அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. இத பார்த்த நம்ம ஷாமும் பூங்குழலியும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இந்த பொண்ணுதான் ஒரு காஃபி ஷாப் வச்சிருப்பால, அந்த காஃபி ஷாப்க்கு உள்ளதான் இந்த கடத்தல் தொழில் திருட்டு தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. சோ வெளியில இருக்கவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சோ அந்த காஃபி ஷாப்க்கு உள்ளேயே நம்ம ஹீரோ கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு அடிக்கிறா. இதோட எபிசோட்
எபிசோட் 21 முடிக்கிறாங்க. வாங்க அப்படியே எபிசோட் 22 பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம எபிசோட் 22 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து நம்ம ஹீரோ தேவாவை அந்த பாஸ் லேடி ஆளுங்களை வச்சு அடிச்சதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி முறுகி கம்பல் பண்ணி அவளோட காஃபிய குடி குடின்னு வாயில போட்டு திணிச்சிட்டு இருக்கா. இங்க ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்ச நம்ம ஷாம் வேகமா லைவ் ஆன் பண்ணி இங்க ஏதோ உள்ளக்க பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில இவ்ளோ கஸ்டமர்ஸ் நிக்கிறாங்க, ஆனா ஒரு ஆளு கூட உள்ள விட மாட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சும்மா இருக்க சங்க ஊதி கெடுக்கிற மாதிரி லைவ்ல போட்டு விட்டுறான். உடனே எல்லா பக்கத்துல தூங்கிடுறான். தேவா அவ அழக ரசிச்சுட்டே வழக்கம் போல அவ தலைய கோதி விட்டுட்டு அவனையே பாத்துட்டு இருக்கா. நீ என் லைஃப்ல வந்தக்கப்புறம் என்னோட கேரக்டர்லயே ஒரு பெரிய மாற்றத்தை நான் உணர்ந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல உன்கிட்ட நான் இப்படி விழுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசிட்டு இருக்கான் நம்ம தேவா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த அங்கிளுக்கும் நம்ம ஹீரோ நம்ம தேவாவோட அப்பாக்கும் என்ன சம்பந்தம்னு பக்கத்துல விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஏஞ்சல், கண்ணாடி பையன், அப்புறம் புது பையன், இவங்க மூணு பேரும் வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த அங்கிள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, திமுறா பேசிட்டு இருக்கான். நீங்க யாரு, உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் நீங்க அங்கிள் வந்து கேட்டீங்களே இந்த பாக்ஸ் வச்சுட்டு, அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியல. அவன் பேரு முனியாண்டின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றான். என்ன முனியாண்டியா, எங்க கிட்ட வேற பேர் இல்ல சொன்னாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சந்தேகம் வருது. இதுலயே புரிஞ்சிருது அந்த அங்கிள் ஏதோ பேர் மாத்தி நடிக்கிறாருன்னு. இந்த விஷயத்த வேக வேகமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும்னு கிளம்புறாங்க. இதே நேரம் அவங்க போனக்கு அப்புறம் அந்த கடையில இருக்க அங்கிள் வில்லனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மூணு பேர் வந்து விசாரிச்சாங்க. எனக்கு என்னமோ அதுல ஒருத்தன் தான் அந்த அங்கிளோட பையனா இருக்குமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அந்த கடைக்கார சொல்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அங்கிளோட உண்மையான பேரு முனியாண்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதை கேட்டதும் நம்ம தேவாக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த பேரு கேட்டு இவையே இவ்வளவு ஷாக் ஆகணும்னு தெரியல. போன கட் பண்ணதும் அங்கிள் அப்படியே வெறித்தனமா முழிச்சு பாக்குறான். பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு, வேகமா அங்கிளை குத்துறதுக்காக போறான். இதை கவனிக்காத நம்ம பூங்குழலி ஹே தேவா அப்படின்னு சொல்லிட்டு தேவாவை கூப்பிட்டுறா. டக்குன்னு அந்த கத்திய போட்டு கையை போட்டு முழிக்கிறான். அப்படியே இந்த கத்தி கையில குத்தி கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இப்ப வேகமா கத்திய கீழே போட்டுட்டு வெளியில போயிடுறான். இத பார்த்த பூங்குழலி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கைய ஊதி விட்டுட்டு மருந்து போட்டுட்டு இருக்கா. இப்ப அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, சின்ன வயசுல அவங்க அப்பா நான் முனியாண்டி கிட்டதான் எல்லா பணமும் கொடுத்துருக்கேன், சீக்கிரம் நம்ம நம்மளுக்கு அந்த பணம் டபுளா கிடைக்கும், உனக்கு ஒரு நல்ல பெயின் கில்லரை வாங்கி கொடுத்துருவேன், உன்னோட வலி எல்லாத்துக்கும் நிவாரணம் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு அம்மா சிரிக்கிறாங்க. அப்படி சின்ன வயசுல அந்த லிட்டில் பிரின்ஸ் புக் எல்லாம் படிச்சு காட்டினாங்கல்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். வேகமா பூங்குழலிய அவன் வாழ்ந்த பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு அவங்க அம்மா இறந்த அந்த டப் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு செம்மையா அழுக ஆரம்பிக்கிறான். என்னடா தேவ சவுண்ட் கேக்குதுன்னு நம்ம ஹீரோயின் ஓடி வரா. அவன் பாட்டுக்கு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கான். நம்ம பூங்குழலிய பார்த்துட்டு அம்மா வந்துட்டீங்களா, என்னை விட்டு போகாதீங்கம்மா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடறான். பூங்குழலியும் இல்ல இல்ல நான் உன்ன வீட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவனை அரவணைச்சு கட்டி பிடிச்சு அவனோட அழுகைக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம தேவாவும் அழகா குழந்தை மாதிரி நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேமா, இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடறான். இத தூரத்துல இருந்து ஏஞ்சல் பாத்துட்டு அவன் கஷ்டப்படுறத பாத்துட்டு ரொம்பவே அழுகுறா. ஏஞ்சலும் நம்ம தேவாவை ரொம்பவே லவ் பண்ணிருப்பா. இப்ப நம்ம பூங்குழலிய தனியா கூட்டிட்டு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. இல்ல நானும் தேவாவும் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம், ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கஷ்டத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் போக்கவே முடியல. ஆனா நீ தேவாவை ரொம்ப நல்லா
பாத்துக்கிற தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் எமேல உனக்கு கோவம் இல்லையா அப்படின்னு பூங்குழலி கேக்குறா. இல்ல தேவாவை நீ சந்தோஷமா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சிரிக்கிறா. இதல்லவா காதல் அப்படி மனசுல வழிய வச்சுட்டு வெளிய அழகா சிரிக்கிறா ஏஞ்சல். இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த அங்குளோட பையன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, அங்குளுக்கும் தேவாக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பழைய வீட்ல சிசிடிவி கேமராவை செக் பண்ணிருப்பான் இந்த வில்லன். ஹீரோவும் பூங்குழலியும் உள்ள போறத பாத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இதுக்குள்ள போறாங்க, என்ன சம்பந்தம், ஒண்ணுமே புரியலே அப்படின்னு அந்த வில்லனும் அவனோட அசிஸ்டண்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல லேப்டாப்ல நம்ம ஷாமோட போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு, ஐயோ இவர் என்ன இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு சைட் அடிச்சிட்டு இருக்கா. இந்த நேரம் நம்ம ஷாமோட அம்மா வராங்க. என்னடா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன் போல, இப்பதான் பிரேக்அப் பண்ணிச்சு அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு செட் பண்ணிட்டியா அப்படின்னு சிரிச்சுட்டே கேக்குறாங்க. இத பாத்துட்டு ஷாம் அம்மா, சும்மா இருங்கம்மா, இந்த பொண்ணு என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு ஷாமோட அம்மா பார்த்ததும் புக்கு வச்சு முகத்தை மறைச்சுக்கிறா. இவ இதுக்கு முகத்தை மறைச்சுக்கிறான்னு தெரியல. ஷாமோட அம்மா அந்த பொண்ணை பார்த்துட்டு நீயா அப்படின்னு கேக்குறாங்க. இவ உன்னை வாய் முடுங்க வாய் முடுங்க அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. யார் இந்த பொண்ணு, ஒண்ணுமே புரியலையே. இதோட மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட எபிசோட் 22 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 23 இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட ஃபுல் எபிசோடே 30 தான், சோ சீக்கிரமா முடிச்சிடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.